அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே திருக்குறள் சம்பந்தமா நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த வீடியோல நம்மளுக்கு சிலபஸ் சார்பா நம்ம எப்படி எப்படிலாம் தமிழுக்கு அதாவது திருக்குறளுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல நான் உங்க ஸ்பெஷலா எதுக்காக உங்களுக்காக எதுவும் ரெடி பண்ணல, என்னோட நோட்ஸ் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சரிங்களா, நம்ம இதை படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு தமிழ் இலக்கியங்களை நம்ம நாலு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பதினெண் மேற்கணக்கு நூல்கள், பதினெண் கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிரும் காப்பியம் அப்படின்னு நாலு வகை சொல்கிறாங்க. அதில் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு தொகை பத்து பாட்டு, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் அறம் சார்ந்த நூல்கள் பதினொன்று, புறம் சார்ந்த நூல்கள் ஒன்று, அகம் சார்ந்த நூல்கள் ஆறு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதே போல் ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னும் இருக்குது. அதுக்கப்புறம் திருக்குறளை நம்மளுக்கு சிலபஸ் என்னென்ன அப்படின்னா திருக்குறளை பற்றி ஆறு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அப்படின்னா திருக்குறள் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளில் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். இதை ஆற பற்றியும் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி அதுக்காக என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா, இப்போ திருக்குறள் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். திருக்குறளை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தா திருவள்ளுவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். திருவள்ளுவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தா கிமு 31, அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன் 31 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் யாரு அப்படின்னா திருவள்ளுவர். சரிங்களா, இப்போ வந்து 2021 வருஷம் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 31 கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், 2053 அப்படின்னு வரும். சரிங்களா, 52 அப்படின்னு வரும். அப்போ திருவள்ளுவர் வந்து 2051 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அப்ப சாதையாரக் குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் குறித்து 2021 வந்த எக்ஸாம்ல ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒண்ணு என்னென்ன அப்படின்னா குறள் குறித்து சிறந்த உரை எழுதுந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்காங்க, அந்த 10 பேர்ல சிறந்த உரை என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல முக்கியமானது பரிமேலழகரோட உரை, அதுதான் தெளிவாகவும் ஈஸியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் இதுல ஆப்ஷன் வந்து எழுதல. என்ன அப்படின்னா இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொற்கள் இருக்கும்பொழுது கடுமையான சொற்களை யூஸ் பண்றது எப்படி இருக்கு அப்படின்னா கனிகள் இருக்கிறத விட்டுட்டு காய்களை சாப்பிடுறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட மீனிங். அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா மொத்தமா நம்மளுக்கு 18 நூல்கள் அதுல இருக்கும். சரிங்களா, பதினெண் மேற்கணக்கு அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் வரும், அது நம்ம இந்த செப்பரேட் வீடியோல பாக்கலாம். பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல் தான் நம்மளோட திருக்குறள், ஓகேவா. அதுல 18 நூலை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு செய்யுள் இருக்கு. நம்ம போன வீடியோல கூட எட்டு தொகை நூல்கள் எல்லாம் பார்க்கும்போது செய்யுள் பார்த்திருப்போம்ல, அதே மாதிரிதான். நாலடி, நான்மணி, நானார்பது, ஐந்தினை, முப்பால், கடுங்கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய காஞ்சி, ஏலாதியோடு என்பவே கைநிலைய வாங்கு கீழ்கணக்கு அப்படின்றதுதான் அந்த செய்யுள். அதன்படி பார்த்தா நாலடி அப்படின்னா நாலடியார், நான்மணி அப்படின்னா நான்மணி கடிகை, நானார்பது அப்படின்னா நாலு நாற்பது வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, இந்த நாலு நாற்பதையும் சேர்த்துதான் நான் நாற்பது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐந்திணை, ஐந்திணைனா அஞ்சு திணைன்னு வர பாடல்கள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணை மாலை 150 அப்படின்னு வர்றதுதான் அந்த திணைகள். அடுத்து கை நிலைக்காக நம்ம இந்நிலை அப்படின்னு சொல்றோம். காஞ்சி அப்படின்னா என்னதுன்னா சாரி முப்பால் விட்டுட்டோம் இல்லையா, முப்பால் அப்படின்றது தான் வந்து நம்மளோட திருக்குறள், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. முப்பால்னா திருக்குறளுக்கு இன்னொரு பேர் முப்பால், அதில் அறம் பொருள் இன்பம் மூணு பற்றியும் சொல்கிறதுனால அதுக்கு முப்பால் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. கடுங்கோவை அப்படின்னு சொல்லும்பொழுது கடுனா திரிகடுகம் அப்படின்னு வரும், கோவைக்கு ஆசார கோவை. சரிங்களா, அடுத்து பழமொழி, மாமூலம் அப்படின்னா சிறு பஞ்சமூலம், இந்நிலைய அப்படின்னா கைநிலை வரும், காஞ்சி அப்படின்னா
முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஏலாதி அப்படின்னா ஏலாதின்னு பாட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு 10 கீழ்கணக்கு நூல்கள் வரும். இதில் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா நான் பாதி தூக்கத்தில் எழுதினேன். புரியல அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிறத வச்சு எழுதிக்கோங்க. இப்போது அந்த 18 நூல்களில் அறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மக்களோட வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை மக்கள் செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்காக தமிழகத்தோட முக்கியமான நல்ல செயல்களை எடுத்து எடுத்து சொல்கிறது தான் என்னது அப்படின்னா அறம். அகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தலைவனும் தலைவியும் தன்னோட சேர்ந்திருந்த மகிழ்ச்சியை பிறருக்கு சொல்ல முடியாத விஷயங்களை தான் அகம் அப்படின்னு சொல்கிறோம். புறம் அப்படின்னா, புறம்னா போர்கள் பத்தி சொல்றது, அதோட மக்களோட புற வாழ்க்கையை பத்தி சொல்றது தான் என்னது புறம். இதுல அறம் அப்படின்னா 11 கீழ்கணக்குல நிறைய நூல்கள் வந்து அறம் சார்ந்த நூல்கள். அதுல மொத்தமா 11 இருக்கு. என்னென்னு பார்ப்போம். நாளடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், இது எல்லாமே வந்து அறம் சார்ந்த நூல்கள். அகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கார் 40, கைநிலை, இதெல்லாம் அகம் சார்ந்த நூல்கள். புறம் அப்படின்னு பார்க்கும்போது களவழி 40, புறம் சார்ந்த நூல்கள். சரிங்களா. திருக்குறளுக்கு அப்புறம் முதுமொழி காஞ்சி ஒன்று இருக்கு, அதாவது அறம் சார்ந்த நூல்கள்ல. திருக்குறளில் மொத்தமாக வந்து 3 பால்கள் இருக்குது. சாரி, அறப்பு அறத்து பால், பொருட்பால், இன்பத்து பால் அப்படின்னு 3 பால் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதில் திருக்குறளில் 3 பாலோட 9 இயல் இருக்குது. சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த 9 இயலை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குது.